மாணவர்கள் கேட்பார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும்? நான் சொல்வேன், எத்தனை மணி நேரம் படித்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்? அவர்களால் அதை சொல்ல முடியாது. வெற்றி பெற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம். சில நேரங்களில் இந்த வெற்றி பெற்றவர்களுடைய நேர்காணலை பார்த்தால் நீங்கள் குழம்புவீர்கள். அவற்றை படிக்காமல் இருப்பதே நல்லது. சிலர் தேசிய அளவில் வெற்றி பெற்ற பிறகு எவ்வளவு நேரம் படித்தீர்கள் என்றால், ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் படித்தேன், ஒரு வாரத்திற்கு 8 நாட்கள் படித்தேன், விடாமல் படித்தேன். இது வெற்றிக்கு யார் காரணம்? என் அப்பாவும் அம்மாவும் என் பக்கத்திலே இருந்து தேநீர் தயாரித்து குடித்தார்கள். நான் பிறந்தபோது அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த நர்ஸ் என்னை பார்த்து, இவர் நிச்சயமாக ஐஏஎஸ் ஆவார் என்று அப்போதே ஊக்கப்படுத்தினார். எத்தனை கதைகளை கேட்டு கேட்டும் இன்னும் நம் காதுகள் வலிக்காமல் தானே இருக்கின்றன. வெற்றி பெற்று விட்டால் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். ஏனென்றால் ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அவர்களை பொறுத்தவரை நம்முடைய ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை தான் முதலீடு. ஒரு மனிதன் எப்படி 24 மணி நேரம் படிக்க முடியும்? சில பேர் சொல்லுவார்கள், 18 மணி நேரம் படித்தேன், 19 மணி நேரம் படித்தேன், நான் 5ஆம் வகுப்பிலிருந்தே படிக்க ஆரம்பித்தேன், 3ஆம் வகுப்பிலேயே நான் போட்டித் தேர்வு புத்தகங்களை எல்லாம் வாங்கி 5ஆம் வகுப்பு படிக்கிற போது அனைத்து கலைக்களஞ்சியங்களையும் கரைத்து முடித்து விட்டேன். அதையெல்லாம் நீங்கள் உண்மை என்று நம்பி இங்கே இருக்கிற கலைக்களஞ்சியங்களை எல்லாம் புரட்டி விடாதீர்கள். அப்படி பார்த்தால் கலைக்களஞ்சியங்களில் அதிகம் மேய்கிற கரப்பான்கள் தான் நம்மை விட அறிவாளிகளாக இருக்க வேண்டும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கரப்பான் பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நம்பிவிடாதீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியாக எவ்வளவு நேரம் படிக்க முடியும்? நான் அவர்களுக்கு சொல்வது, நீங்கள் முழு நேரம் இதற்கு தயாராவது என்று முடிவு செய்தால் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படியுங்கள். ஏனென்றால் சில மாணவர்கள் தேர்வுக்கு படிக்கிறேன் என்று சொல்லி சரியாக தூங்குவது இல்லை, சரியாக சாப்பிடுவதில்லை. நான் சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் படிக்கிற அந்த மேசைக்கு சென்றால் குளுக்கோஸ், சாத்துக்குடி, பலவிதமான பழங்கள், இவையெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியை போன்ற ஒரு சூழலை உருவாகி விடுகிறது. அவர் நோயாளியைப் போல உட்கார்ந்திருக்கிறார். அவரால் எப்படி படிக்க முடியும்? படிப்பவர்கள் பலசாலியாக துணிச்சலாக ஒளிரும் கண்களோடு துளிரும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டாமா? எனவே சாப்பிடாவிட்டால் யாராவது கணக்கு வைத்து கொண்டு நமக்கு நன்மை செய்வார்கள் என்றெல்லாம் நினைத்து விடுவாதீர்கள். அவ்வளவு பெரிய கணனியை யார் நிர்வகிப்பது? எனவே சாப்பிடுவது என்பதை சரியாக செய்யுங்கள். சில பேர் தூங்க மாட்டார்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்கி மற்ற மணி நேரமெல்லாம் தூக்க நிலையிலேயே இருந்து படித்து என்ன சாதிக்கப் போகிறோம்? உங்களுடைய வயதில் குறைந்தது 7 மணி நேரம் தூங்குவது நல்லது. எனவே தூக்கத்தை துண்டிக்காதீர்கள். சில பேர் குளிக்காமல் கூட படிப்பார்கள், அப்போதுதான் வேறு யாரும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று. அந்த அரை பக்கமே யாரும் போக முடியாது. நன்றாக குளித்து, 2 முறை குளித்து முகமலர்ச்சியோடு நீங்கள் இந்த தேர்வை அணுகுவது நல்லது.